வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் நவராத்திரி நன்னாள் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான காலகட்டத்தில் பிரபஞ்ச இசை மையம் பத்மவிபூஷன் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுடைய இல்லத்தில் கர்நாடக இசை கலைஞர்கள் அனைவரும் இசை வணக்கம் செலுத்துவது வழக்கம். இந்த நல்ல நேரத்தில் அவருடைய புகழ்பாடும் அந்த பணி மீண்டும் தொடர்கின்றேன். அவரை வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு குருவாக தான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு இசை குரு, இசை அமைப்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ஒரு இசை குரு. அவர் யார்கிட்டையும் வந்து என்னை எங்கிட்ட சீடராக சேருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் இன்றைக்கும் சொன்னதில்லை. அவர் வாய் திறந்து பேசினதே இல்லை. அதிகம் அவர் ஏதாவது சொன்னார்னா கூட அதை தவறான கருத்துக்களாக சித்தரிக்கிறது தான் வழக்கம் இங்கே சமூகத்தில். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி எண்ணற்ற தாய் ராகங்கள், மேலக்கர்த்தா ராகங்கள், எண்ணற்ற செய் ராகங்கள், இதெல்லாம் பலவிதமான பாடல்கள், பல தாள நுணுக்கங்களில் பாடல்கள், எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய உச்சகட்ட பலமாகிய அவருடைய கமகம், எல்லை இல்லாத ஆழக்கூடிய அவருடைய மெட்டுகளில் அமைந்திருக்கக்கூடிய கமகம், மெட்டுகள்லையும் இசைக்கோர்வைகள்லையும். அப்போ இதெல்லாம் தாண்டி அமைதியாக பல நுணுக்கமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். நீங்கள் அவரை வந்து மனசுக்குள்ள தன்னுடைய குருவாக நினச்சி நீங்கள் அப்படிலாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அப்படி தேடி போனால் அவர் பல விஷயங்களை சொல்லித்தராருங்கிறது உண்மை. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இப்போ இன்றைக்கி முக்கியமான விஷயம், பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த கர்நாடக இசை ராகங்களில் மனிதனுடைய உணர்வுகளுக்கு பொருந்தி வரக்கூடிய ராகங்கள் நிறையா இருக்குது. ஒரு நாளின் பொழுதுகளுக்கு பொருந்தி வரக்கூடிய ராகங்கள், மனித உணர்வுகளுக்கு பொருந்தி வரக்கூடிய ராகங்கள், இலக்கணத்திற்கு தகுந்த ராகங்கள், அந்த மாதிரி களத்திற்கு தகுந்த ராகங்கள் பல இருக்குது. அப்போ இந்த உணர்வுகளுக்கு பொருந்தி வரும் ராகங்கள் அப்படின்னா நம்மளே நிறையா பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ராகத்தை பற்றி பார்க்கும்போதும் இது என்ன உணர்வுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு மங்களமான உணர்வுக்கு அப்படின்னம்னா கல்யாணி, மோகனம், சங்கராபரணம், ஆனந்த பிறவி, கரகர பிரியா, அப்படி பலவிதமான ராகங்கள் இருக்குது. அதே சமயத்தில் சோகமான ராகங்கள், சோகமான உணர்வு அப்படின்னா சுபபந்துவராளி, சிவரஞ்சனி, இந்த மாதிரி ஒரு நடபேரவியாக இருக்கட்டும். நடபேரவிங்கிறது நம்ம ராகத்தில் பயன்படுத்தும் போது சோகமானத்துக்கும் பயன்படுத்துகிறோம், ஒரு மைனராக எடுத்துக்கும் போது, ஸ்கேலாக எடுத்துக்கும் போது, இந்த மாதிரி ஒரு டூயட்டுக்கும் பயன்படுத்திக்கிறோம். அவர் எல்லா ராகத்தையும் எல்லா உணர்வுக்கும் பயன்படுத்திக்கிறோம். பார், வேடிக்கு பயங்கரமான திறமை அது. மெல்லிசை மாமன்னராக இருக்கட்டும், சிங்காணியாக இருக்கட்டும். அப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு ஐந்து பாடல்களில் தயார் பண்ணிக்கிறார். ஆறு பாடல்களில் தயார் பண்ணிவிட்டு இந்த பாடல்களுக்கு பொருந்தி வர மாதிரி கதை எழுதினா இந்த ஆறு பாட்டையும் மொத்தமாக கொடுத்துட்றேங்கிறார். ஆர் சுந்தரராஜன் அவர்கள் அதை வாங்கிட்டு அதான் வைதிகை காத்திருந்தாள் படமாக டெவலப் பண்ணுறாரு. நல்ல அற்புதமான பாடல்கள் ஒன்றொன்றும் வந்து இப்போ மேகங்க இருக்க இல்லைன்னா ஒரு அரிக்காம்போதியாக இருக்கட்டும், அல்லது அழகு மலர் ஆடவர் சந்திரகமன் சாக இருக்கட்டும், அப்புறம் இந்த இது இருக்கு பாருங்கள், யானைகள் வந்து டென்ட் கொட்டையில் தன்னிச்சையாக வந்து கேட்டுட்டு போன பாடல் ராசாத்தி ஒன்று, இசை மாயம் கொண்ட படம். அந்த படத்தில் ரெண்டு ராகங்கள் எடுத்துக்கிறார். அதை தனித்தனியாக சொல்கிறது வேறு, இந்த ராகங்களுக்கு இந்த உணர்வுன்னு. ஒரே படத்தில் ரெண்டு சிச்சுவேஷனுக்கு நேரெதிர் உணர்வுகளை கொண்டு ரெண்டு ராகங்கள் எடுத்துக்கிறார். ரெண்டு ராகங்களும் ஒரே தாய ராகத்தில் பிறந்த ராகங்கள். எப்படின்னா கர்நாடக இசையினுடைய 22வது மேலக்கர்த்தா ராகமாகிய கரகரப்பிரியா. கரகரப்பிரியா ராகத்தினுடைய செய் ராகம் வந்து ஆவோகின்னு ஒரு ராகம். இன்னொரு செய் ராகம் சிவரஞ்சனி. இந்த சிவரஞ்சனி ஏன் இதில் சேர்க்குறேன்னா, ஒரிஜினலாக கர்நாடக இசையில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து தர்மவதியினுடைய ஜன்னி ராகமாக வரும், இல்லைனா வாச்சஸ்பதியில் சேர்த்துக்குவாங்க. கர்நாடக இசையில் உள்ள அந்த சிவரஞ்சனி இவங்க பயன்படுத்துறதில்ல. இவங்க பயன்படுத்தக்கூடிய ராகம் எதுன்னா காஃபி தாட்டின் அடிப்படையில், இந்துஸ்தானி காஃபி தாட் இருக்கு பாருங்கள், அதனுடைய செய் ராகமாகிய சிவரஞ்சனியை தான் வந்து இந்துஸ்தானியாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், கர்நாடக இசையிலும் பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த காபி தாட் வந்து இந்த கரகரப்பிரியாவுக்கு இணையானது. அப்போ அந்த கரகரப்பிரியாவுடைய குழந்தை ராகமாக நான் கொண்டு வரேன். ரெண்டு ராகங்களும் ஒரே ஒரு சுரம் தான் ரெண்டுக்கு வித்தியாசம், ஆனால் உணர்வில் இரண்டும் நேரத்தில் துருவம். முதல்ல அதனுடைய ஆரோசை அமரோசையை பார்ப்போம். ஆபோகி சரிகம தச சாதம கரிச ச ரி க ம த சா சா த ம க ரி ச ஐந்து சுரங்களை கொண்ட பென்டாடானிக். ஆபோகி
இதில் மாவுக்கு பதிலாக பாவை சேர்த்தோம்னா அது சிவரஞ்சனி. சரிகம தசன் போனதுக்கு பதிலாக சரிகப்பா தசான்னு போகிறோம். இப்போ ஒரு சுரம் தான் வித்தியாசம். இப்ப இந்த இரண்டு ராகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த படத்துல நேரெதிர் உணர்வுகளுக்கு பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? அந்த ராகங்களுக்கு அந்த உணர்வை தரக்கூடிய வலிமை இருந்தா கூட வேற ராகங்களும் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா ஒரு மகாகுருவா சொல்லித்தரார், ஏ ஒரு சுரம் கொண்ட இந்த இரண்டு ராகங்கள், இரண்டு உணர்வுகளுக்கான ராகங்கள், இரண்டு சிச்சுவேஷனுக்கு எப்படி பொருந்தி வருது பாரு அப்படின்னு. மெல்லிசைமன்னர் வந்து அற்புதமான பாடல், கலைக்கோயிலில் பாலமல்லிகிருஷ்ணா ஐயா அவர்களை வைத்து தங்கரதம் வந்தது பாடல். அப்புறம் டிஆர் மகாலிங்கம் நானன்றி யார் ஒருவர், நானன்றி யார் ஒருவரால் இன்னொரு புதுமை பண்ணார் அவர். மகாலிங்கம் ஐயா அவர் பாடும்போது வந்து ஆபோகி, பெண் குரல் பாடும்போது மத்திம ஸ்ருதி வச்சு அது வளஜிய அந்த பாலைத்திருப்பு அப்படிங்கிற அந்த டோனல் ஷிஃப்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி கிரகபேதம் அந்த அடிப்படையில் ஒரே பாட்டில் செஞ்சு காமிச்சார், அற்புதம். இப்போ இந்த எல்லா பாடல்களுமே ஆனந்தமான உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள், புரிஞ்சுங்க? நேரெதிரான சிவரஞ்சனி சோக உணர்வை காட்டக்கூடிய அந்த ராகம், அதில் பல பாடல்கள் இருக்கு நம்ம பார்த்தோம். தேரமேரும் வீச்சுமே அது வந்து ஒரு டூயட்டாக இருந்தால் கூட பின்னாடி வரக்கூடிய சம்பவங்களை குறிக்கிறது, அதுக்கு தான் அதை எடுத்திருக்காரு அவர். அப்புறம் திரைப்படத்தில் பல பாடல்கள் இருக்குது, அதே டூயட்டுக்கு மாமன்னர் பயன்படுத்தினார், மெல்லிசை மாமன்னர் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து பாடல். அப்புறம் ஐயா அவர்கள் வந்து வெள்ளி வெள்ளி என வந்தான் வடிவேந்தான், பெரிய விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்காங்க அவங்க. ஏன் இந்த உணர்வு வராதுன்னு கேட்குற கேள்வி, அது பெரிய பாடம். சின்ன பாடத்தை நம்ம வருவோம். இப்போ இந்த சோக உணர்வுக்கான இந்த இது சிவரஞ்சனி, அது இவரும் நிறைய பல பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம். பல பாடல்கள் இந்த படத்தில்
பாட்டு. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார் அதில், அதில் வந்து இந்த நீங்கள் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அரியான்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா இந்த பாட்டுக்கு நடுவில் அந்த ஹஸ்பண்டு அவங்கெல்லாம் இதுக்கு போயிடுவாங்க, பெரிய பெரிய பிரபுக்கள்லாம் வார் அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போகும்போது, மெர்ச்சன்ட்டுக்கு போகும்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் வந்து அந்த எஜமானியமாவை கவர்றதுக்கு சில விஷயங்கள் தங்களுடைய தண்ணீரக்கத்தை வந்து பாடுவாங்க ஒரு மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு இலக்கணம். அதை வந்து நம்ம நாட்டுப்புற இசையில் இருக்கக்கூடிய இந்த கோடங்கியோட பாடுவாங்க பாருங்கள் பூஜாரி, பாடா படுத்தும் காளா கருப்பா அதை கொண்டு சேர்க்குறார் அந்த இடத்துல. அந்த பாடத்தை நம்ம நேட்டிவிட்டி பண்ணி காமிக்கிறார். ஸோ ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாடம்ங்க, அத்தனை குறிப்புகளை அதில் கொடுத்துட்டு போகிறார். ஒரு ஸ்வரம் வித்தியாசம், இரண்டு நேரெதிர் உணர்வுகள், இரண்டையும் ஒரே படத்தில் அந்த மாதிரி காட்சி பின்மணிக்கு நான் அமைச்சு காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு மகா குருவாக இருந்து பாடம் எடுத்த பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி இளையராஜா ஐயா அவருடைய திருவடியை வணங்கி நம்முடைய இந்த கமகம் சம்பந்தப்பட்ட பாடத்தில் அடுத்து நம்ம சுத்த தினாசி ராகத்தை பார்ப்போம். ஒரு நாட்களில் அதை நான் பதிவேற்றுகின்றேன். அதுவரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நவராத்திரி வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நல்ல அற்புதமான வாழ்க்கையை வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.